ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக சச்சின் பார்ட் டூ கோன் அபி ஹேப்பன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியா வெப்சைட்டில் நியூஸ் வந்துருந்துச்சு. நான் சும்மா யாரோ ரூமர் கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பட் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சச்சின் படத்தோட டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவர்களே சச்சின் பார்ட் டூ பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, சச்சின் டூ பாசிபிளா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்டப்போ, ஆக்சுவலாக ஒரு இளம் இயக்குனர் என்கிட்ட, சார் சச்சின் மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதே மாதிரி பயங்கர சாமியாக தளபதி லுக்கில் இருந்தே ரொம்ப ஸ்டைலாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணணும் சார், அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே சச்சின் பார்ட் டூ பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு இளம் இயக்குனர் என்கிட்ட கேட்டாரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோம் அண்ட் தளபதி கிட்ட இதை பிச் பண்ண போகிறோம், சீக்கிரமாகவே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும் இப்படின்னு சச்சின் படத்தோட டைரக்டர் ஜான் மகேந்திரன் சொல்லியிருக்காரு. பட் அந்த இளம் இயக்குனர் யாருன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணலை. இந்த ஸ்கிரிப்டை நான் டைரக்ட் பண்ணணும் இல்லை அந்த இளம் இயக்குனர் டைரக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. பட் படத்தோட ஸ்டோரி 10 மடங்கு சச்சினை விட செரிஷபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த இளம் இயக்குனர் யாருன்ற நேமை மென்ஷன் பண்ணல. எனக்கு என்னமோ அந்த இளம் இயக்குனர் டைரக்டர் விக்னேஷ் சிவனா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதுக்கான லாஜிக்கல் ரீசன்ஸ் என்னன்னா, ஒரு 1 இயர் முன்னாடி டைரக்டர் விக்னேஷ் சிவன் தளபதியை பர்சனலாக மீட் பண்ணார்னு எல்லாருக்குமே தெரியும், போட்டோஸ்லாம் வந்துச்சு. அந்த மீட்டிங் எதை பத்தினு விக்னேஷ் சிவன் எந்த இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணல. அண்ட் அந்த மீட்டிங்ல அவர் ஸ்டோரி நேரேட் பண்ண மாதிரியும் தெரியல. ஜஸ்ட் சும்மாவும் அந்த மீட்டிங் கண்டிப்பா இருந்திருக்காது, பிகாஸ் இவ்வளவு பெரிய ஹீரோவை மீட் பண்ற சான்ஸை எந்த ஒரு டைரக்டரும் சும்மா வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங், டைரக்டர் விக்னேஷ் சிவன் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா இதை ஸ்டோரியா டெவலப் பண்றேன், பிடிச்சிருந்தா பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். தளபதியும் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லி அனுப்பியிருக்கலாம். டைரக்டர் ஜான் மகேந்திரன் பாத்தீங்கன்னா, சச்சின் படத்துக்கு அப்புறம் பெருசா இந்த படமும் டைரக்ட் பண்ணல. ஆக்டர் நந்தா வச்சு ஆணிவேர்னு சொல்லிட்டு இலங்கை போரில் ஒரு லவ் ஸ்டோரி நடக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பட் அது ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் வைடெல்லாம் ரிலீஸ் ஆகலாது. ஸோ அதுக்கப்புறம் வேட்டை, காஷ்மோரா, தர்பார்னு சொல்லிட்டு சில படங்களுக்கு டயலாக் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு அறிமுக இளம் இயக்குனர் போயிட்டு தளபதிக்கு ஒரு படம் பண்ணோம் கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க போகிறதில்ல. ஒன்று தளபதியோட டேட்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா தளபதி பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் இவர் டைம் எடுத்து மேனகிட்ட ஸ்கிரிப்ட் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் 1 இயர் டைரக்டர் ஜான் மகேந்திரன் சொல்றதுக்கு மேட்ச் ஆகிறாரு. பட் இது கம்ப்ளீட்லி என்னோட கெஸ்ஸிங் தான், அதுக்கான லாஜிக்கல் ரீசன்ஸையும் நான் சொல்லிட்டேன். மேபி இது ட்ரூவாக இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆக லேட் ஆகும், பிகாஸ் ஆல்ரெடி தளபதி லைன் அப்ல வச்சிருக்காரு டைரக்டர்ஸை. தளபதிக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிட்டா வேணாம் டக்குன்னு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் டைரக்டர் ஜான் மகேந்திரன் இதை பற்றி பேசின வீடியோவை நம்ம விஜய் ஃபோர்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இளமை இயக்குனர் உங்களுக்கு யாராக இருக்குன்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேன் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.